பேசுறீங்க? மயானத்துல படுத்து ஒரு கொலகாரனை பிடிச்ச கோவிந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து பேய ஓட்ட வந்த மந்திரவாதிய பேய் விரட்டு விரட்டின கோவிந்த இப்ப கொலை பண்ண ஆவியே நேர்ல வந்து ஒரு கதையை சொன்னதும் இந்த ஆவி பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சோ? பொண்ணுன்னா பேயும் இறங்கும் பாங்க. இங்க வந்த பேய பொம்பளை பேயினதும் இந்த கோவிந்தனும் இறங்கிட்டாருல. உங்களால அவசப்படுற எதிரிங்க உங்களை திசை திருப்பறதுக்காக ஏன் இப்படி ஒரு ஆவி நாடகம் ஆடி இருக்க கூடாது? இல்ல கீதா, நான் அந்த ஆவியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தோலையூர் முருகன் கோயில போய் விசாரிச்சேன். அந்த கோயில் குருக்களுடைய மகள் தான் இந்த பார்வதி. அவ வீட்டை விட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய பிரிவை தாங்க முடியாத அந்த குருக்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண உண்மை. அத்தனை உண்மை. அதனால அந்த உதயராஸ்களை உள்ள தள்ள முடியாம அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்க எனக்கு சரியான தடயம் கிடைக்கும் போல இருக்கு கீதா. அங்க தோண்டி பார்த்து ஒண்ணும் கிடைக்கலன்னா நாலு பேருக்கு முன்னாடி உங்க பேர் அசிங்கமாயிடும். தோண்டிதான் பாப்பமே. எனக்கு குறுக்கு வழியில கோட்டையை பிடிக்க நினைச்சாங்க. பாளைய ஜோசியர் குறி சொல்ல வந்தார். பாளைய ஜோசியர, நம்ம ஜாதகத்தை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியா? சாமுண்டீஸ்வரி மலையாள பகவதி ஆறு ஆறு வந்தா என்ன தெரியுமா? ஊரெல்லாம் தண்ணி ஆகும். அந்த ஆறு இல்லீங்க, இந்த ஆறு வந்தா சில நிவர்த்திகள் பண்ண வேண்டியிருக்கும். நிவர்த்தின்னா? ஓஹோ, காஷாய ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு 16 வயசுல ஒரு பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணி சொல்றீங்களா? என்ன தூளுதான் ஜோசியர? நம்ம நாட்டுல எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் என் கட்சி சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சிக்கு வர முடியுது. நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறது? நான் எப்ப சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அதை சொல்லு முதல்ல. அந்த ஆறுபட வீட்டுக்கும் அதிபதியான சோலையூர் கந்தசாமி கோயில் வைரவேல உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடணும். அந்த வைரவேல் வந்த 90 நாள்ல நீங்க சிஎம் ஆகலாம். ஏன் தேசிய அளவுல கட்சியை வளர்த்து பிரதம மந்திரியாவும் ஆகலாம். நான் சொல்லல, இங்க சொல்லுது. எலெக்ஷனோட ரிசல்ட் தேர்தலுக்கு முன்னாடியே கிடைச்சிடும் சொல்றீங்களா? ஓ, கோயில் சொத்தை திருடுறது எவ்வளவு பெரிய புத்தம் தெரியுமா? யோ டிஜி, உமக்கு ஒரு சின்ன வீடு வேணும், அதுக்கு ஒரு தோட்டம் வேணும், அந்த தோட்டத்துல ஒரு பெரிய பங்களா வேணும்னு எத்தன்ட்ட கேட்டு வாங்கிக்கிறீங்களே. அவர் சிஎம் ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்ல? அவர் ஆசையும் தான் கொஞ்சம் நிறைவேற்றி வைப்போமே. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியும் இல்ல. அந்த கவலை உங்க யாருக்கும் வேணாம். அந்த கோயிலோட குருக்களையும் தெரியும், குருக்களோட பொண்ணையும் தெரியும். பக்குவமா வைர வேலை சுட்டுறேன். பதவி வெறியில முருகன் கோயில் வைர வேலை திருடி கடவுள்கிட்டே விளையாடி இருக்கானுங்கன்னா இவனுங்க வேற எதைத்தான் செய்ய மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிற இந்த பார்வதியோட கதை உலகத்துக்கு தெரிஞ்சாகும்.
இந்த கொலகாரங்களை கோர்ட்டு கெழுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டுதான் மறுவேலை. After all, ஒரு ASP என்ன நினைச்சுக்கிட்டா, காக்கி சட்டையை போட்டுக்கிட்டதால கவர்மெண்டே தான் தான் நினைச்சுக்கிட்டானா? ராஸ்கல் ஒரு பொம்பளை சிரிக்க கூட வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு வந்தானே அவன். ஏன் புலம்புற, உனக்கு டாக்டர் வேணுமா இல்ல இந்த வக்கீல் வேணுமா? டாக்டரா பின்ன என்ன, இந்த மாதிரி கண்ணா பின்னா கட்டணா பிரஷர் ஜாஸ்தி ஆகிறப்ப டாக்டர் தான் வரணும். அவன் கோர்ட்டுக்கு வரட்டும், அவளை நிக்க வச்சு பாயிண்ட புலந்து கட்டுறதுக்கு இந்த வக்கீல் நான் இல்ல. கணம் கோச்சாரவர்களே, குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதய் என்கின்ற உதயகுமார் சோலையூர் முருகன் கோவில் குருக்களின் மகளான பார்வதியை காதலிப்பது போல் நடித்து அவளை ஏமாற்றி கொலையையும் செய்து சடலத்தை புதைத்தும் விட்டார். அதற்குண்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் போரன்சிக் லேப் ரிப்போர்ட்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அரசு தரப்பில் கூறப்படும் அத்தனை குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன். யுவர் ஆனர், பொய்களால் தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடனையே இந்த வழக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது. தோன்ற நேரத்தில் ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, ஓகே. எக்ஸாமினேஷன் அது ஒரு பொம்பளையோட எலும்பு கூடு கண்டுபிடிச்சிருக்கீங்க, டபுள் ஓகே. அது ஒரு கொலைதான ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபமும் தெரிவிக்கலை. ஆனால் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர்களே, அந்த ரிப்போர்ட்டுக்கும் என் கட்சிக்கார உதைக்கும் என்ன சம்பந்தம்? That's all I want. பார்வதி ஆவியாக சொன்ன சாட்சியின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு. எப்பவோ புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்க நினைக்கிறீங்களா? எப்பவோ புதைச்சு வச்ச உண்மைய இப்ப வெளியே கொண்டு வர நினைக்கிறேன். நான் உண்மை என்ன? சத்தியம். சத்தியமேவ ஜெயதே. இந்த கருப்பு கூட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது. சத்தமேவ ஜெயதே அப்படின்னு கருப்பு கொட்டுங்கெல்லாம் மாத்திர கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லி வச்சேன். வாட் யூ மீன்? அப்படின்னா வக்கீல்கள் எல்லாம் பொய் சொல்ற கூட்டம் சொல்றீங்களா? ஊர்ல ஒரு திருட இருந்தாங்கிறதுக்காக அந்த ஊரையே திருட்டு கூட்டம்னு நான் சொல்லலையே. ஐ ஆப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர், இட்ஸ் எ பர்சனல் இன்சல்ட். இஃப் யூ ஃபீல் தட் வே, ஐ காண்ட் ஹெல்ப் இட் யுவர் ஆனர். ஐ காண்ட் டாலரேட் திஸ். வயசுக்கு ஒரு மரியாதை வேணும். வாதம் பண்ண வயசு தேவையா? ஆவி சொன்ன சாட்சின்னு சொன்னீங்களே, உங்ககிட்ட சாட்சி சொன்ன ஆவி கோர்ட்டுக்கு வந்து கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுமா? ஆவி வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லும். அப்படியா? கோர்ட் ராத்திரியில நடந்துச்சுன்னா என்ன என்ன நடந்துச்சீங்க? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் விட்டா கோர்ட்ட மயானத்துக்கே கொண்டு வாங்க, அங்க கொலை செய்யப்பட்ட பணங்கள் எழுந்து நின்று சாட்சி சொல்லணும்னு புதுசா ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க போல் இருக்க. அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வேலை இல்லாம போயிருந்தேர். இது நல்லா இருக்கு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ப்ராசிக்யூட்டர், நீங்க இந்த கேஸ்ல வேற ஏதாவது புதிய சாட்சியங்களை கொண்டு வர முடியுமா? நான் சொல்ல போகும் இந்த உண்மை சம்பவம் குறைந்து கிடக்கும் சில உண்மைகளை கோர்ட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன். கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதயகுமார் அந்த பார்வதியை எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் தெரியுமா?